வணக்கம். அதிகாலையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவசரமாக வீடு தேடி வந்து சந்தித்த பங்கால் அடிகளார் அவர்களது மகன். எதற்காக திடீரென மேல்மருவத்தூர் பங்கால் அடிகளார் அவர்களது மகன் அன்பழகன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்பது பற்றியும், இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் முழு விவரத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம். மேல்மருவத்தூர் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது ஆதிபராசக்தி பீடமும் அதன் நிறுவனருமான பங்காரு அடிகளாரும் தான். தமிழ்நாடு மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வந்து வழிபட்டு செல்லும் ஆதிபராசக்தி பீடம் 1980 முன் மிகவும் சிறிய இடமாகவே இருந்தது. நாடு முழுவதும் பங்கார் அடிகளாரின் புகழ் பரவ அங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சாதாரண மக்கள் மட்டுமின்றி பெரும் பெரும் அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்களும் பங்கார் அடிகளார் அவர்களை தேடி சென்று சந்தித்தனர். குறிப்பாக பங்கார் அடிகளார் அவர்களது தனிச்சிறப்பு என்னவென்றால், இந்துத்துவ அரசியல்வாதிகள், ஆன்மீகத்தை நம்பும் அரசியல்வாதிகள் மட்டுமின்றி கடவுள் மறுப்பை பின்பற்றும் திராவிட கட்சிகளின் தலைவர்களையும் பங்கார் அடிகளார் அவர்கள் ஈர்த்தவர். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பங்கார் அடிகளார் அவர்கள் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். குறிப்பாக 2021 தேர்தலுக்கு முன்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மடத்திற்கு சென்று பங்கார் அடிகளாரை சந்தித்தார். அதேபோல் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பங்கார் அடிகளாரின் வீட்டிற்கே சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்தார். அதேபோல் கடந்த 2022 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது துணைவியார் துர்கா ஸ்டாலினும் பங்கார் அடிகளார் அவர்களை நேரில் சென்று சந்தித்து மரியாதை செலுத்தினார். அதேபோல் கடந்த வருடம் மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார் அவர்கள் மறைவு செய்து அறிந்தவுடன் முதலாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அப்போது அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் கூறினார். இவ்வாறாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குடும்பமும் பங்கார் அடிகளார் அவர்களது குடும்பமும் நல்ல நெருக்கமானார்கள். இந்த நிலையில்தான் மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார் அவர்களின் மூத்த மகன் அன்பழகன் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கு நேரில் வந்து சந்தித்திருக்கிறார். அதாவது தனது மகனின் திருமண விழாவிற்கு அழைப்புதலை வழங்க பங்கார் அடிகளார் அவர்களது மகன் அன்பழகன் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார். அப்போது அவர்களை இன்முகத்தோடு வரவேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களோடு அமர்ந்து சிறிது நேரம் கலகலப்பாக உரையாடினார். பின்னர் அழைப்புதலை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக திருமண விழாவில் கலந்து கொள்வதாக உறுதியளித்தார். முன்னதாக கடந்த 2019 நடைபெற்ற அன்பழகனின் மகள் மதுமலர் திருமண நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலும் தற்போது தனது மகன் திருமணத்திற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார் அவர்களது மகன் அன்பழகன் அவர்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார் அவர்களது மகன் அன்பழகன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தனது மகனின் திருமண விழாவிற்கு அழைப்பு விடுத்த இந்த நிகழ்வு பற்றியும், அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று கண்டிப்பாக திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக உறுதியளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.